வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஒரு முக்கிய உரையில் ஜனாதிபதி ஸி ஜின்பிங் தாய்வானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல் சாத்தியத்தை கைவிடுவதாக சீனா ஒருபோதும் உறுதியளிக்காது என்று கூறினார். அவரது இந்த கூற்று அவரது பிரதிநிதிகளின் கைதட்டலை பெற்றுக் கொடுத்தது. பெய்ஜிங்கில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது காங்கிரஸின் தொடக்கத்தில் பேசிய அவர், தனது 10 ஆண்டு கால அதிகாரத்தில் சீனாவுக்கு ஏற்பட்ட பலம் மற்றும் உலகளவில் சீனாவுக்கு உயர்ந்து வரும் செல்வாக்கை சுட்டிக்காட்டி வளமையான விதிமுறைகளை மீறி 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க தயாராகிவிட்டார். அவரது பேச்சில் சீனா எதிர்கொள்ளும் அபாயங்களை மற்றும் சவால்களை அவர் மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட்டு காட்டினார். ஆனால் அவை ஏற்பட்டதே அவரது ஆட்சியில் தான் என்பதை வசதியாக தவிர்த்து விட்டார். அவர் பட்டியலிட்ட 3 சவால்கள் COVID-19 தொற்று நோய், ஹாங்காங் மற்றும் தாய்வான். இவை அனைத்தும் சீனாவால் வெற்றிகரமாக கையாளப்பட்டதாக அவர் கூறினார். அந்த 3லும் பிரச்சனை இன்னமும் இருக்கிறது. அப்படியானால் அது எப்படி வெற்றிகரமாக கையாளப்பட்டது என்று அவர் கூறுகிறார் என்பதற்கு அவரது பேச்சில் விளக்கம் கிடையாது. தாய்வானுடன் அமைதியான மறு ஒருங்கிணைப்புக்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று கூறிய சீன ஜனாதிபதி, ஆனால் நாம் ஒருபோதும் இராணுவத்தின் பயன்பாட்டை கைவிடுவதாக உறுதியளிக்க மாட்டோம். தாய்வானுடன் மறு ஒருங்கிணைப்புக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். அதில் இராணுவத்தின் பயன்பாடும் அடங்கும் என்றார். அதாவது தாய்வான் சீனாவுடன் இணைவதற்கு தாமாகவே முன்வந்தால் சரி, இணைத்துக் கொள்வோம். அப்படி முன்வராவிட்டால் இராணுவ தாக்குதல் நடத்தி தாய்வானை கைப்பற்றுவோம் என்று கூறினார். வளமை போல அதற்கு எந்த ஒரு காலக்கெடுவும் அவரால் அறிவிக்கப்படவில்லை. தாய்வான் 1949 முதல் சீனாவிலிருந்து விலகி ஒரு தனி அரசாங்கத்தை பராமரித்து வருகிறது. அவர்கள் தம்மை சீனாவின் ஒரு பகுதியாக எப்போதும் ஒப்புக்கொண்டதில்லை. ஆனால் சீனா தமது மாகாணங்களில் ஒன்றாக தாய்வானை உரிமை கொண்டாடுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த காங்கிரஸ் மாநாடு நடப்பது வழமை. இந்த மாநாட்டில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் நாட்டின் ஜனாதிபதியாகவும் இருப்பார். கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியானவர் என கருதப்படும் நபர் தமது பேச்சில் எப்போதுமே தாய்வானுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். தாய்வானை சீனாவுடன் இணைத்துக் கொள்வோம் என்று கூறி அந்த வாக்குறுதியுடன் தலைவர் பதவியை பெற்றுக் கொள்வார். ஆனால் அப்படி பேசி தலைவரான யாரும் இதுவரை தாய்வானை சீனாவுடன் இணைத்துக் கொண்டதாக வரலாறு கிடையாது. இப்போது 3வது தடவையாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகும் வியூகங்களை வகுத்துள்ள ஜனாதிபதி ஸி ஜின்பிங் கூட 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டிலும் இதையே சொன்னார். அதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் காங்கிரஸ் மாநாட்டிலும் தாய்வானை சீனாவுடன் இணைத்துக் கொள்வோம் என்றுதான் கூறினார். 5 ஆண்டுகளாக அவர் ஆட்சி புரிந்த அந்த 10 ஆண்டுகளும் தாய்வான் சீனாவில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இப்போது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தம்மை தலைவராக்கினால் தாய்வான் சீனாவுடன் இணைத்துக் கொள்ளப்படும். அவர்களாக இணையாவிட்டால் இராணுவ தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியுள்ளார். இதை கடந்த 2 தடவைகளும் அவர் பேசிய போது கிடைத்த அதே கைதட்டல் இப்போதும் அவருக்கு கிடைத்துள்ளது. யாராவது ஒரு உறுப்பினரிலிருந்து, ஐயா இது எப்போது நடக்கும், தாய்வானை சீனாவுடன் எப்போது இணைத்துக் கொள்வீர்கள், அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இணைத்துக் கொள்ளப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தால் என்ன பதில் கூறியிருப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி யாரும் கேட்கவில்லை. கேட்கக்கூடியவர்கள் அந்த மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அதுதான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜனநாயகம். இந்த வீரவசனத்தை விட்டால் அவரது பேச்சில் புதிதாக எதுவும் இல்லை. சீன ஜனாதிபதியின் உரைக்கு பதிலளிக்கும் விதமாக தாய்வான் அமைச்சரவையின் சீன விவகார கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் தாய்வானின் 23 மில்லியன் மக்களுக்கு தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை இருக்கிறது. அவர்கள் சீனாவின் ஒருதலைப்பட்ச கோரிக்கைகளை ஏற்க மாட்டார்கள். எமது மக்கள் ஜனநாயக பண்புகளில் வளர்ந்தவர்கள். எமது மக்களின் விருப்பத்தை மீறி சீன அரசியல் கட்டமைப்பை எமது மக்களிடம் திணிப்பதையும் இராணுவ பலத்தை பயன்படுத்தி தாய்வானை கைப்பற்றுவோம் என்று சவால் விடுவதை கைவிடுமாறும் சீன கம்யூனிஸ்ட் அதிகாரிகளை நாங்கள் உறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்ட அறிக்கையில் ஸி ஜின்பிங் அதிகாரத்தில் இருக்கும் காலத்தை நீட்டிப்பது மனித உரிமைகளுக்கு பேரழிவு என்று எச்சரித்துள்ளது. அந்த அறிக்கையில் ஸி ஜின்பிங்கின் 3வது பதவிக்காலம் கம்யூனிஸ்ட் கட்சியால் உறுதி செய்யப்பட்டால் அவரது ஆட்சியின் கீழ் கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு ஆளான மில்லியன் கணக்கான சீன குடிமக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அச்சுறுத்தல் தொடரும். அவர்களுக்கு மட்டுமல்ல சீன அரசாங்கத்தின் அடக்குமுறையின் தாக்கத்தை உலகெங்கிலும் உணரும் மக்களுக்கும் அச்சுறுத்தல் 5 ஆண்டுகளாக அது இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.